பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. அத்தனை சக்தி வாய்ந்தது குருவின் பார்வை. அவர் அமரும் வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கே யோகம் அதிகம். நவகிரகங்களிலே மிகவும் சிறந்தவர் என போற்றப்படக்கூடியவர் சுபக்கிரகம் குரு ஆவார். தேவர்களுக்கு ஆசானாக இருக்கும் அவர் அறிவு ஞானம் இவற்றிற்கு மூலமாகவும் விளங்குபவர். தனம் புத்திரபாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான். நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரு யோகமும் தங்கு தடையின்றி அமையும். பிரம்மாவின் பேரர் அங்கிரீச மகரிஷி, அவருடைய மகனாக பிறந்தவர்தான் குரு என்று போற்றப்படும் வியாழன் பகவான். இவர் தேவ குருவாக விளங்குபவர். குரு அருட்பார்வை ஒருவருக்கு ஞானத்தை கல்வியை கலைகளை அருளும். குரு எனப்படும் வியாழன் சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகும். அவர் இருக்கும் இடம்தான் சங்கடங்களுக்கு ஆளாகுமே தவிர அவரது பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. இவரது பார்வையில் பல தோஷங்களை அகற்றிவிடும் வல்லமை கொண்டது. குரு 5, 7, 9 பார்வையில் பார்க்கும் இடங்கள் சுபிட்சம் பெறும். எந்த லக்கணம் ராசியில் பிறந்தாலும் குரு நீச்சம் பெறாமலும் 6, 8, 12 ஆகிய அதிபதிகளுடன் சேராமலும் இருக்க வேண்டும். குருவுக்கு உரிய தேதிகள் கிழமைகள் நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கு பல யோகங்கள் உண்டாகும். மேலும் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருப்பதும் சிறப்பானதாகும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள், பிடித்த தானியம் கொண்டைக்கடலை, உரிய ரத்தினம் புஷ்பராகம். குருவிற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமையாகும். அந்த நாளில் விரதம் இருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்லலாம். அங்கு தட்சிணாமூர்த்திக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டைக்கடலை சுண்டல் வழங்கலாம். தற்பொழுது குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/9/2017 சனிக்கிழமை அன்றும், திருக்கணித பஞ்சாகப்படி 12/9/2017 முதல் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நாம் இப்போ பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 12 இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் தங்களின் செயல்பாடுகளில் சிறு சில இடையூறுகளும் தடை தாமதங்களும் ஏற்படும். தங்களின் பணிகளை மேற்கொள்வதில் அதிக சிரமங்கள் சந்திப்பீங்க. தங்களின் செயல்பாடுகளில் சுயநலப்போக்கு இருப்பதை போன்றே தங்களை சார்ந்தோர் உணர்வார்கள். குழப்பமான மனநிலையால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படையும். குழந்தைகளுக்கு கல்வி நிலை மத்தியமமாகவே உள்ளது. கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். உயர்கல்வி பயில்வோரின் கல்வி நிலை சாதகமாகவே உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் உள்ளது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு 2 இடத்து சனியால் குடும்பத்தில் சிறுசில அசௌகரியங்கள் தென்பட்டாலும் பெரிதாக பாதிப்பில்லை. எக்காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் தங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பய உணர்வு தோன்றி தங்களின் செயல்பாட்டை பாதிக்கும். இளைய சகோதரர் வழியில் சில பொருள் விரயங்கள் சந்திப்பீர்கள். மனை வாகன யோகங்கள் சாதகமாக தெரிகிறது. சிலர் புதிய வாகனங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் சந்திக்க நேரிடும். தேவையில்லாத மீன் அலைச்சல்கள் தங்களின் ஆரோக்கியத்திலும் சில அசௌகரியங்கள் சந்திக்க நேரிடும். 7.5 சனியும் 12 இடத்து குரு பகவானும் தங்களை சிறிய மருத்துவ செலவுகள் செய்ய வைப்பதற்கு முயற்சிப்பார்கள். பயம் கொள்ள வேண்டாம். புத்திரர்கள் வழியில் சில பொருள் விரயங்கள் சந்திப்பீர்கள். ஹோமங்கள் பூஜைகள் போன்ற காரியங்களுக்கோ அல்லது திருக்கோவில் திருப்பணிகளுக்கோ நன்கொடைகளையோ தங்களின் அந்தஸ்துக்கேற்றாற்போல் வழங்குவீர்கள். பூர்வீகம் தொடர்பாக தங்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் குறைவு. பொருளாதார நிலை ஏற்றம் இறக்கமாகவே உள்ளது. அவ்வப்போது கடன் பெறும் சூழ்நிலையும் உருவாகும். களத்திர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புண்டு. திருமணமாகாதவர்களுக்கு இவ்வாண்டு திருமணம் நிகழ்வதற்கான வாய்ப்புண்டு. களத்திரத்தின் மூலம் சில ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வழக்குகள் சந்தித்து வருபவர்களுக்கு வழக்குகள் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பந்துக்களால் சில இடையூறுகளை சந்திப்பீர்கள். தந்தை வழி சுற்றத்தால் தாங்கள் பெரிய தொந்தரவுக்கு ஆளாவீர்கள். தொழில் நிலைமை சாதகமாக இருப்பதுடன் தொழில் ரீதியான முதலீடுகளையும் செய்ய நேரிடும். சிலர் இடமாற்றங்களையும் சந்திப்பீர்கள். அரசு பணியாளர்கள் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்போர் சாதகமான செய்தி வரும். அயல்நாட்டில் பணிபுரிவோருக்கு ஏற்றமான காலமாகும். மூத்த சகோதரின் குழந்தைகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். இறையரலும் குரு கடாட்சமும் தங்களுக்கு நிறைய இருப்பதை பல அனுபவங்களின் மூலம் உணர்வீர்கள். பொதுவாக 12 இடத்து குரு பகவானால் சாதக பாதங்களை கலந்தே சந்திக்க உள்ளீர்கள். அரசு ஊழியர்களுக்கு அரசு பணியில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மேலதிகாரிகளிடம் மிகவும் ஒத்துப்போகிற மனப்பக்குவம் வர வேண்டும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் வருவதில் தாமதமாகும்.
இப்பொழுது நீங்கள் கடைபிடிக்கும் பொறுமையால் உங்களுக்கு ஆண்டு முடிவில் நன்மைகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு கொள்முதல் செய்வதை குறைத்து செய்ய வேண்டும். வியாபாரம் மிகவும் மந்தமான நிலையில் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கிளை துவங்கப்பட்ட திட்டம் இழுபறியாகும். வாகனங்களில் பழுது வந்து நீங்கும். எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழிலாளர்கள் தொழிலதிபர்களுக்கு தொழிலதிபர்கள் புதிய தொழில் துவங்கிட எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும். தொழிலாளர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். கதவடைப்பு போன்ற நிலைகள் உருவாகலாம். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையை கொடுத்துவிட வேண்டும். அதனால் உற்பத்தி பெருகும். தொழிலாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். குடும்பத்திலும் பிரச்சனை, வேலை பார்க்கும் இடத்திலும் பிரச்சனை என்ற நிலை ஏற்படலாம். எனவே தொழிலாளர்கள் வேலை செய்வதை மட்டும் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. பெண்களுக்கு கூடுதல் வேலை பளுவை சந்திப்பார்கள் ஒருவருக்கொருவர் புரியாமல் மாமியார் மருமகள் சண்டை வரலாம். புதிய பொன்பொருள் ஆபரணம் இடச்சேர்க்கை உண்டு. உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுடன் நெருக்கமான உறவை தவிர்க்க வேண்டும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் அடுத்த வருடம் ஆவணிக்கு மேல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி நேசம் குறையாது. பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேருவார்கள். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பயில்பவர்கள் புதிய ஆராய்ச்சிகளை செய்து வெற்றி பெறுவார்கள். அவர்களது கண்டுபிடிப்புக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். மாணவர்கள் கணக்கு பாடத்தை மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். கணக்கு பாடம் ஒன்றுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்ற பாடங்களில் அதிகமான மதிப்பெண்களை பெறுவீர்கள். மேற்படிப்பிற்காக எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு கலைஞர்களை பொறுத்த மட்டில் இது ஒரு பொற்காலம். புதிய பட வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமாவில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பட வாய்ப்புகள் கைகூடி வரும். இப்பொழுது நீங்கள் கால்ஷீட் படி பணியை செய்தால் மிகவும் உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள். பொதுமக்களால் பாராட்டப்படுவீர்கள். குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுப்பவர்கள் கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி அலையும் நபர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். முதல் படமே வெற்றி படமாக அமையும். போட்டி பொறாமைகள் உண்டு. ஆனால் குலதெய்வம் அருளால் அவை விலகிச் செல்லும். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டில் விவசாயத்தில் நல்ல மகசூலை பெறுவீர்கள். விவசாயத்துறையினர் சொல்லும் வழியில் புதிய வழிமுறைகள் உங்கள் விவசாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கடன் தொல்லைகள் குறையும். காணல் நீராய் இருந்த நிலுவைத் தொகை நீங்கள் கேட்காமலேயே வந்து சேரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வரும். அயல்நாடுகளில் உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு பணத்தை அனுப்பி சொத்துக்களை மேலும் வாங்குவார்கள். நிலம் மாடு கன்று பால் பாக்கிய விருத்திக்கு குறைவில்லை. அரசியல் பிரமுகர்களுக்கு உங்கள் செயல்கள் பொதுமக்களால் பேசப்படும். புகழ் கூடும். தலைமை இவர்களை கவனித்து புதிய பதவிகளை தருவார்கள். அரசியலில் தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொள்வீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் விரயத்தில் வருவதால் தொல்லைகள் அதிகமில்லை. எதிலும் நிதானித்து செயல்பட வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குறைவில்லை. நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். பொருளாதார உயர்வுகள் உண்டு. செய்யும் தொழிலில் வருமான குறைவு வராது. எல்லா வசதிகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். 80% நன்மை உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் பிற்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேலை தேடுபவர்கள் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள். அரசு வேலையும் சிலருக்கு கிட்டும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். எப்பொழுதும் நிதானமாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை அடைய வேண்டும். 75% நன்மை உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை தேடுபவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் நேரம் இது. உடல்நிலையில் பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவான் அருளால் நல்ல ஆண் வாரிசுகளை அடைவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குறைவில்லை. தொழில் சிறப்பாக நடக்கும். கூடுதல் வருவாயும் கிட்டும். தூரதேச பயணம் கை கொடுக்கும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். 70% நன்மை உண்டு. பரிகாரம் குரு பகவான் 12 அமர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் விரயங்கள் எதுவும் வராமல் இருக்க வாரந்தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது நல்லது. கொண்டைக்கடலை எடுத்து மஞ்சள் துணியில் மடித்து பர்ஸ் அல்லது பேக்கில் வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து வர தடைகள் அகலும், நன்மைகள் பெருகும்.